ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஆதிசங்கரரின் ஆன்மபோதம், தமிழ் கவியாக்கம், ஸ்ரீ ரமண பகவான் உரை. மூன்றாவதாக கடவுளின் இயல்பு. எல்லா பொருள்களிலும் எல்லா செயல்களிலும் பாலில் நெய் போல் இறைவன் பரவி உள்ளான். பாடல் எண் 59. கடவுள் சுயமாக ஒளிர்வதோடு உலகின் உள்ளும் புறமும் பரவி எல்லாவற்றையும் ஒளிரச் செய்பவர். இரும்பு குண்டு நெருப்பினில் நன்றாக காய்ந்து நெருப்புக்குண்டாக ஒளிர்வதைப் போல் இறைவன் எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறார். பாடல் எண் 62. கடவுளுக்கு வேறாக எதுவும் இல்லை. கடவுளுக்கு வேறாக ஏதாவது தோன்றுகிறது என்றால் அது உண்மை அல்ல. அவ்வாறு உலகை காண்பது காணல் நீர் போல் பொய்யாகும். பாடல் எண் 63. காண்பது கேட்பது எல்லாம் கடவுளோடு தொடர்புடையதுதான். உண்மை அறிவோடு ஆராயும்போது எல்லாமே சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இரண்டற்ற கடவுளை உணர்த்தும். பாடல் எண் 64. அஞ்ஞான இருளை அழித்து இதய ஆகாசத்தில் ஞான சூரியனாய் ஆத்மா எப்போதும் ஒளிரும். எல்லாவற்றிலும் பரவி எல்லாவற்றையும் தாங்கியும் ஆதரித்தும் தன் ஒளியில் ஆத்மா பிரகாசிக்கக்கூடியது என்று அறிவாய். பாடல் எண் 67. பாடல் எண் 4. அஞ்ஞானத்தினால் புலப்படாது இருந்த ஆன்மா மேகம் விலகிய பின் விளங்கும் சூரியனைப் போல் அஞ்ஞானம் அகன்றதும் ஒன்றான தானே நிறைவாக பிரகாசிக்கும். பாடல் எண் 8. நீரில் குமிழிகள் தோன்றி இருந்து மறைவது போல இறைவனிடத்தில் உலகம் தோன்றி இருந்து மறைகிறது. உலகின் முதற் காரணமும் ஆதாரமும் இறைவனே. பாடல் எண் 9. பொன்னில் பலவித நகைகளின் தோற்றம் தெரிவதைப் போல உலகத்தில் அனைத்தினுள்ளும் பரவி பல தோற்றங்களிலும் அந்நியம் இல்லாமல் இறைவனே உள்ளான். பாடல் எண் 10. சரீர உபாதிகளால் பின்னப்பட்டது போல் ஆத்மா தோன்றுகிறது. பாடல் எண் 11. பலவிதமான சரீர உபாதிகளால் ஆத்மாவில் பெயர் ஜாதி ஆசிரமம் முதலான வேற்றுமைகள் கற்பிக்கப்படுகின்றன. நீரில் நிறம் சுவை முதலியவை சேர்வது போல் சுத்த ஆன்மாவில் வேற்றுமைகள் கற்பிக்கப்படுகின்றன. பாடல் எண்கள் 12, 13, 14. தூல சூக்கும காரண சரீரங்களிலிருந்து வேறானவன் இறைவன். ஸ்படிகம் தன் எதிரில் உள்ள நிறத்தை தன்னில் காட்டுவது போல் 5 கோஷமயமாய் தோன்றினாலும் ஆத்மா அவற்றோடு ஒட்டாது. பாடல் எண் 15. இது அடுத்தது பாடல் எண் 19. மேகங்கள் ஆகாயத்தில் ஓடும்போது சந்திரன்தான் ஓடுகிறான் என்று அறிவில்லாதவன் நினைக்கிறான். அதுபோல் இந்திரியங்கள் செயல்படுவதை பார்த்து ஆத்மாதான் செயல்படுகிறது என்று அஞ்ஞானி எண்ணுவான். உண்மையில் ஆத்மா எதுவும் செய்வதில்லை. பாடல் எண் 29. விளக்கின் உருவத்தை அறிய விளக்கின் வெளிச்சமே போதும். அதுபோல் அறிவே உருவான ஆத்மாவை அறிய வேறு அறிவு தேவையில்லை. ஆத்மாவே தன்னை அறிவிக்கிறது. பாடல் எண்
44 ஆத்மா எப்போதும் அடைந்துள்ளது நமக்கு தெரியவில்லை, கழுத்தில் நகை அணிந்திருந்தும் அறியாமல் தேடுவது போல்தான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.